hyperbola, xy is equal to 2 and the parabola x square plus 4y equal to 0. In the rectangular hyperbola, புதுசா சொல்றாங்கன்னு பார்ப்பேன். பழைய சிலபஸ் வந்து பழைய சிலபஸில் படித்த பிள்ளைகளுக்கு அது புரியும், உங்களுக்கு இது புரியாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த xy ஈக்குவல் டு 2ங்கிறது ஒரு ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலாவுக்கு ரெண்டு அசிம்டோட் இருக்கும். அந்த ரெண்டு அசிம்டோட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 degrees இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹைப்பர்போலாவுக்கு பேர் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரொம்ப டீப்பாக நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஹைப்பர்போலான்னு சொன்னாலே அசிம்டோட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அசிம்டோட்னா என்ன? போத் ஆர் டேஞ்சன்ஸ் அட் இன்ஃபினிட்டி. அதாவது இந்த ஹைப்பர்போலாவை தொடுற மாதிரி போகும், ஆனால் தொடாது. அதாவது எங்கே போய் தொடுன்னு அசியம் பண்ணிக்கணும், இன்ஃபினிட்டியில் போய் தொடுன்னு அசியம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இந்த xy ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஹைப்பர்போலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு போர்ஷன் இப்படி இருக்கும், ஒரு போர்ஷன் இப்படி இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே என்ன ஆயிடுதுன்னா அசிம்டோட்டாக மாறிடும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு அசிம்டோட், ஒய் ஆக்சிஸ் ஒரு அசிம்டோட், கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறதோட ஈக்குவேஷன் இது தான். அதாவது டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் போர்ஷனில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலாவுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு அசிம்டோட், அதேமாதிரி ஒய் ஆக்சிஸ் ஒரு அசிம்டோட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சம் போகிறேன். ஓகே, பை.